ஹாய் ஹலோ வணக்கம் தமிழா, இது உங்கள் பட்ஜெட் தமிழா. இது நம்ம ஷோ டாக் லெஸ் பிளாக் மோர். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்க மாட்டேங்கிறீங்கன்னா யமகா ஷோரூம் எலி மோட்டார்ஸ்ல தான் நிற்கும். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா டீச்சர்ஸ் காலனியில் உள்ள பானு பிரிந்தாவனுக்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. சாரி சாரிப்பா, இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது தான் இளங்கோ ப்ரோ. இது என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த யமகா ஷோரூம் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்கில் போய் திறக்கலாம் திறக்கலாம். பைக்கை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஆனால் எலி மோட்டார்ஸில் உட்காந்துருக்கோம் பாருங்கள், சுற்றி பைக்ஸ் தான். ஆர்என் ஃபைவ், எஃப்இசட், யமஹா ஸெட்ஆர், அப்புறம் ஃபேஷினோ, அது இது. இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பற்றி பைக்கை பற்றி தெரியுமா கேட்குறீங்க? சரி, நீ பைக்கை பற்றி தெரியுமாங்க. ஸ்மார்ட் பைக்கு கேள்விப்பட்டிருக்கியா? ஸ்மார்ட் வாட்ச் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்மார்ட் டிவி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ப்ரோ ஸ்மார்ட் பைக்? சிங்கத்தை கூண்டில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், லைன் டேட்ஸில் கூட பார்த்துருப்பேன். அந்த கான்செப்டில் ஸ்மார்ட் பைக்குன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டது. வா காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். பைக்கு பார்க்கவே சும்மா அராலியாக இருக்கேன். அராலியாக இருக்கா? ம், நான் சொன்னேன்னா ஒரு பைக்கு. எது ஸ்மார்ட் பைக்கா? ஆ, அதுதான் இது. சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்குல்ல? பார்க்க மட்டும் ஸ்மார்ட் இல்லை, ஆக்சுவலாக அது ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸ்மார்ட் பைக்கு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட்டாக இருக்கும். நான் எதில் ஒர்க் பண்ணவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்களா? அது வந்து நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். சரி சரி சரி. என்னென்னா வெர்ஷன் 4 இது. இது வந்து வெர்ஷன் 4. ஆமாம், இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாக வெர்ஷன் 3 மாடல் தான் பார்த்தேன். ஆமாம், வெர்ஷன் 4 வந்து அப்டேட் மாடல், அதனால ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்லி சொல்ல வந்தேன். சரி 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 சரி. அது இது டிஃப்ரெண்ட்டான கலர், இது வரைக்கும் நம்ம ஆரன் ஃபைவ்லேயே பார்க்காத கலராக தான் இருக்குது. ஆமாம், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கலரை பார்த்துருக்கே மாட்டோம். பைக்கை பார்த்தாலே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸான பைக், நல்லா ஸ்போர்ட்ஸ் பைக், சூப்பர் பைக் அந்த மாதிரி இருக்கு. பார்த்தோன்னே இந்த இப்போ ஒரு கடைக்கு போனோன்னா ஏதாவது பார்த்தோம்னா எச்சு விடும் பார்த்தியா சாப்பிடும். அதுமாதிரி இந்த பைக்கை பார்த்தா உடனே போல தான் தோணுது. ஆனால் நம்ம வ்ளாக் பண்ண தான் வந்து அதனால ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் போகலாம். இன்னொன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபோனில் வந்து ஒரு ஆப் மூலமாக அந்த பைக்கு ஒன்றையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த என்ன ஆப் மூலமாக? அது ஒய் கனெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. ஒய் கனெக்ட் மூலமாக நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம டிஸ்பிளேல வந்து பார்க்குறதெல்லாம் நம்ம ஒய் கனெக்ட் ஆப்ன்ற மூலமாக பார்த்துக்கலாம். அதில் என்னலாம் பார்க்கலான்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அதில் என்னெல்லாம் பார்க்கலாம்னா, பொதுவாக நம்ம ஊரில் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, பைக் கூட அந்த பக்கத்து வரைக்கும் போயிட்டாரன்னு சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், காலையில் வாங்கிட்டு போயிட்டு சாயங்காலம் வரும். ஆமாம், கேட்டால் இல்லை நான் போயிட்டு அப்போயே வந்துட்டு வீட்டில் தான் ரிப்போர்ட் வச்சிருந்தேன். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, பைக் எங்கே இருக்குன்றது மாதிரி நம்ம ஆப் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கடைசி 20 ரெக்கார்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எங்கெல்லாம் போயிருக்க வண்டி எங்கெல்லாம் வந்திருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? வேறு என்ன ஆப்ஷன்னா, லாஸ்ட்டாக அவங்க ஹைஸ்பீட் எவ்வளோன்றத போயிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது இந்த பைக் எடுத்தால முறுக்கணும்னு அதே மாதிரி இந்த முறுக்கி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கால்ஸோ மெசேஜஸோ வந்துச்சுன்னா டக்குனு எடுக்க முடியாது. அதை வந்து டிஸ்பிளேல காமிக்கிற மாதிரி சூப்பராகவே ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிருக்காங்க. வாட்ச், ஒரு வாட்ச் சொன்ன பார்த்தியா ஸ்மார்ட் வாட்ச்னு. ஆமாம், அதில் நீ பைக்கில் போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும், டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி இதில் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம டிஸ்பிளே பார்த்து டிஸ்பிளே ஆகும். இதை பார்த்து நம்ம வந்து யார் கால் பண்ணுறா, முக்கியமான காலம் என்னன்றத நம்ம அதில் பார்த்து கேட்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆனால் நீ மாட்டிப்பேன் வீட்டில் அம்மா கூட யார் கூட போகும்போது மாட்டரில், ஆனால் அந்தமாதிரி போகும்போது டிஸ்பிளேல தெரிஞ்சுட்டா நீ மாட்டிப்பேன். அதான் பைக்கை பற்றி கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரோஷன் சொல்லுண்ணா, பொதுவாக பசங்களுக்கு பிடிச்ச பைக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், நம்ம ஆர்என் ஃபைவ் எம், வெர்ஷன் 4. வெர்ஷன் 4, ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச மாதிரியான பைக் ஒன்று இருக்கும் இல்லையா? அது என்ன பைக்கு? வித் கீர், வித்
வித்தவுட் கியர். ஓ அது வித் கியர். இப்போ வித்தவுட் கியர்ல நம்ம வித்தவுட் கியர் பத்தி பார்க்க போறோம். ஓகே ஓகே. வித் கியர்ல வந்து இந்த R15ல வந்து வெர்ஷன் 4ல ஸ்மார்ட்டா இருக்குறது என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி வித்தவுட் கியர்ல ஸ்மார்ட்டான பைக் ஒன்னு இருக்கு, அது பாக்கியா? ஸ்மார்ட்டான பைக் இருக்கா? அது எங்க இருக்கு? இந்த இருக்கு பார். ஓ எம்மகா சைடட் ஸ்ட்ரீட் ரேலி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது 125cc. இது 125cc. எஸ் எஸ். வந்திருக்காங்க. பழைய பைக்கை மாதிரி விடாமல் இல்லாமல் இதில் வந்து நல்ல ஒரு ஓகே. இது பேக் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. ஹெல்மெட் வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். உனக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பேஸ் நிறைய இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே டூல்ஸ் வந்து மேலே நல்லா டூல் கிட்ட மேலே வச்சுட்டாங்க. ஆமாம். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த பாடி பில்டு நல்லா சூப்பராக இருக்கும். பாடியோட பில்ட் டைப்பும் நல்லா இருக்கு, ரொம்பவே ப்ராடாக இருக்கு. நம்ம கால்லாம் வச்சு நல்லா இருக்கு. வீல்ஸ் பற்றி சொல்லணும்னா வீல்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கா? ஆஃப் ரோட் அந்த மாதிரி நல்லா பள்ளத்தில் அந்த மாதிரி போகும்போது இது வந்து நல்லா ஜாக் அப்சர் மூலமாக அந்த வீல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை பற்றியா, கப்பு மாட்டிருக்காங்க இருக்குறாங்க. பிளாக் அண்ட் கிரீன் அதுங்க இருக்கு. அது வா காட்டுறேன், வா 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 வா. இதா ஓ இந்தா இருக்கா? எனக்கு அதை விட இதான் பிடிச்சிருக்கு. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அப்போ நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் அதை எடுத்துக்கிறோம். அதாவது எல்லா விதமான மக்களுக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்கன்றது. ஃபேமிலி வந்து இந்த வண்டி வாங்கினோன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போக நம்ம யமகா பற்றி ஒன்று சொன்னால், யமகானாலே பெர்ஃபார்மன்ஸ் தான். யமகான்ஸில் பிச்சுக்கும் அடி பிச்சுக்கும் யாருமே அதை வந்து தொடக்கூட முடியாதுன்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். யமகானா எல்லாருக்கும் பிடிச்ச மாடல் தானே வருது. எல்லாமே பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான தான் அமைது. ஹாய் மக்கா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எலிம் ஷோரூமில் இப்போது பைக்கு பற்றி நம்ம எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க டெஸ்ட் ட்ரைவ் அவங்க பைக் தரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ தந்துட்டாங்க. அதனால் இப்போ பைக்குக்கு நம்ம போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பைக் ஓட்டும்போது எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, அதான் நமக்கு சேஃபு. ஓட்டவே பைக் ஓட்டவே ரொம்ப செம்மையாக இருக்குது. அவங்க சொன்னாங்க இல்லையா, செகண்ட் இயர்லேயே நம்ம அந்த கிளச் இல்லாமல் கிளச்சை பிடிக்காமல் கியர் போடலாம் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஏதோ கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது பைக்கு. நாங்கள் நேற்று வந்து உங்களுக்கு ரெண்டு அழகான பைக்கு, அதாவது ஸ்மார்ட் பைக்கை பற்றின உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலோட நோக்கமே உங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் விஷயங்களை வந்து உங்களுக்கு எங்களை என்னன்றது நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறது எங்களோட நோக்கமாக. ஆனால் நாங்கள் பைக்கை பற்றின எல்லா விஷயங்களும் சொன்னோம். ஸ்பெஷலான ஒரு அந்த ஸ்மார்ட் பைக்கின்றத பற்றி உங்களுக்கு சொன்னோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்ட சொல்ல மறந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பைக்கோட பட்ஜெட் பற்றி நாங்கள் சொல்லலை. அது நாங்கள் இங்கே சொல்கிறதுக்கு தான் திரும்ப மெனக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்காக திரும்ப வீடியோ நாங்கள் போடுறோம். என்னென்னா, அந்த R15 version 4 இருக்கு இல்லையா, அதோட அந்த காஸ்ட் வந்து 215,715 ரூபா தான் அந்த பைக்கோட காஸ்ட்டு. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் வந்து 50,000 ரூபா கட்டலாம். 50,000 ரூபாலேருந்து இருக்குது. நீங்கள் அந்த 50,000 ரூபாலேருந்து அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் வந்து டேரெக்டான எலிமிஸ் மோட்டார்ஸில் வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து பைக்கை வாங்கிக்கலாம்.
அதே மாதிரி ஸ்ட்ரீட் ராலி ZR-ஓட ரேட் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,08,55 ரூபா தான். அதோட இஎம்ஐ ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கட்ட வேண்டிய கிரவுண்ட் பேமெண்ட் வந்து 6999 தான். 6999 நீங்கள் கட்டிட்டீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், மாதம் மாதம் தவறாமல் இஎம்ஐ கட்டிடுங்க. ஆ தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் மக்கா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து தூத்துக்குடியிலேருந்து எலி மோட்டார்ஸில் வந்து பைக்கை பற்றின எல்லா விஷயங்களும் பார்த்தோம். பைக்கில் ஸ்பெஷல் ஸ்மார்ட் பைக்கு வித் கியர் வித்தவுட் கியர்ன்ற ரெண்டு பைக்கையும் நம்ம பார்த்தோம். ரோஷனும் ட்ரை பண்ணப்போ நானும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் பைக். அப்போ அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ரோஷன். ஆமாம், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R15M version 4 ஓட்டினேன். அதனால் ஏறி உட்காந்த உடனே அப்படியே திருக்கி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு அது வந்து. அப்படி ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணுவோமே அப்படி நல்லா ஃபுல் ஸ்பீடில் போகணும், ரேஸ் போடணும், வா 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 யாருனாலும் வா ரேஸ் போடலாம் அந்த மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி ரொம்ப அப்படியே ஏறி உட்காந்தோடனே வீட்டுக்கு போயிருந்தா பின்னாடி இவங்களும் வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம வாங்கிட்டு போனது டெஸ்ட் ட்ரைவுக்காக. ரெண்டாவது, பைக்குன்றது வந்து ரேஸுன்றதை தாண்டி பைக்குன்றது ஒரு நல்ல ஒரு செம ஃபீல். பசங்களுக்கு வந்து ரொம்ப பைக்னால ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த எலி மோட்டார்ஸில் வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ட்ரீட் பண்ணுறாங்க. நம்மன்னு இல்லை, யார் வந்து கேட்டாலுமே வெரிஃபிக்ஸில் யார் வந்தாலுமே ரொம்ப சூப்பராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பைக்கை பற்றின பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ரொம்ப அழகாக கொடுத்தாங்க நம்மளுக்கு. பைக்கில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி இன்புட்லாம் போட முடியுன்றதை நம்ம இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டிஸ்பிளேல இப்போ ஃபோன் டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா ஃபோன் மெசேஜ்லாம் பார்க்குற மாதிரி அது ஸ்மார்ட் வாட்சில் வந்துச்சு. அது இந்த பைக் டிஸ்பிளேலேயே நிறைய விஷயங்கள் வந்ததுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கான ஆப் தான் Y Connect X. அதை நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பைக்கும் நீங்களும் வந்து அந்த ஹெலான்னு சொன்னாங்கல்ல ஃப்ரெண்டு நண்பர்கள் மாதிரி ஆயிடுவீங்க. எப்படி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆப்புன்றது வந்து யமகாவில் சில பைக்குக்கு மட்டும்தான் இருக்கும், மற்றதுக்கு கிடையாது. இதுதான் யமகாவோட ஸ்பெஷலே. யமகான்றதை பொறுத்தவரையில் பெர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்களும் வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே. ஸோ பட்ஜெட் தமிழான்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ரைட், பாய் ஃப்ரம் பட்ஜெட் தமிழா. தேங்க்யூ இளங்கோ.